கண்ணெதிரே தோன்றினாள். அப்புச்சி வாமா, நான் தான் உன்னை சாப்பிடவான்னு அப்பவே கூப்பிட்டேன்ல. வந்திருந்தா நாம ரெண்டு பேரும் ஒன்னாவே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கலாமே. சரி சரி சாப்பிடு. இல்ல அப்பச்சி, நான் சாப்பிட வரல, உங்களுக்கு பரிமாறதான் வந்திருக்கேன். என் பேத்தி கையால பரிமாறி சாப்பிடுறதுன்னா அது ஒரு தனி சந்தோஷம்தான். வருஷம் பூரா என் கூடையேதான் இருக்கான், ஒரேலவும் தெரியல. ஏமா, கடைசியா நான் ரசம் ஊத்தி சாப்பிடுவேன்னு நல்லா ஞாபகம் வச்சிட்டு இருக்கியே, அதுதான் என் பேத்தி. சிவா சாருக்கு எப்படியாச்சும் சாப்பாடு எடுத்துட்டு போகணுமே. என்ன இது, தட்டுல ரெண்டு லெக் பீஸ் இருந்துச்சு, இப்ப ஒண்ணுதான் இருக்கு. சாப்பிட்டுட்டனா? என்ன பச்சி சொல்றீங்க, ரெண்டா? நான் பாக்குறப்ப ஒண்ணுதான் இருந்துச்சு. இல்லம்மா, மைதா மூணு பீஸ் வச்சா ஒண்ணு நான் சாப்பிட்டுட்டேன், மீதி ரெண்டு இருந்துச்சு. இல்ல அப்பச்சி, நான் பாக்குறப்ப ஒண்ணுதான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். அப்பச்சி இந்தாங்க. ஏண்டா இவ்வளவு நேரமாடா? சரிம்மா, இந்த ரசம் ஊத்தி நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் நேரமா படுத்து நல்லா ரெஸ்ட் எடுமா, போமா. சரிங்க அப்பச்சி, போ. இந்தாங்க அப்பச்சி, சாப்பிடுங்க. விருந்து ரெடியா? ரெடி ரெடி. இந்தாங்க. வாசனை தூக்குது. தூக்கும் தூக்கும். அப்பச்சிக்கு தெரியாம இந்த சாப்பாட்டை மறைச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. நம்ம விஷயம் எதையும் நான் அப்பச்சிக்கிட்ட சொல்லல. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, இப்ப விவாகரத்துக்காக தான் நீங்க என்ன கூப்பிட வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அப்பச்சி உங்களை கொன்னே போட்டுருவாரு. உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போங்க. என்ன ரத்னம், டைகர் முத்துவேல் பாண்டி மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒரு விதத்துல பார்த்தா அப்படிப்பட்ட ஆளு தாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்பச்சிக்கு தன் பேத்தி மேல அளவு கடந்த பாசங்க. எப்ப வருவா எப்ப வருவான்னு காத்துட்டு இருந்த பேத்தி திடீர்னு புறப்பட்டு வந்திருக்காள். அந்த சந்தோஷத்துல ஊரெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைப்பாரு, எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் பேத்தி ஏன் பேத்தின்னு சொல்லி சந்தோஷப்படுவாரு. சக்தியால அங்கிருந்து நகரவே முடியாதுங்க.
உன் மாமா ஊரை கூட்டி விருந்து வைக்கிறதுக்கும் சிவா சக்திய பார்த்து பேசிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? சிவா தம்பியால அவளை சீக்கிரமா போய் சக்தி கிட்ட பேசி அவளை கூட்டிட்டு வந்துட முடியுமா? நேரங்காலம் பார்த்து யாரும் இல்லாம தனியா கூட்டிட்டு போய் பேசிதானே கூட்டிட்டு வர முடியும்? தப்பி தவறி அப்பிச்சு கண்ணுல பட்டாருன்னு வைங்க, காரியமே கெட்டுரும். என்ன ரத்னம், எது கேட்டாலும் திரும்ப திரும்ப அப்பிச்சு கிப்பிச்சுன்னு இப்படி பயமுறுத்திட்டே இருக்கேன். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா? ஊருக்குள்ள புதுசா யாராவது ஒருத்தர் வந்தாலே யாரு என்ன ஏதுன்னு குடஞ்சு எடுத்துருவாரு. அதுவும் அவங்க வீட்டுக்குள்ளே போனா சும்மா விடுவாரா? சக்தி வேற அவளுக்கு கல்யாணமான விஷயத்த சொன்னாலா இல்லையான்னு தெரியல, அதனால கொஞ்சம் நேரம் தாமா ஆகும். இந்த ஊர்ல இவ்ளோ ஏற்பாடு பண்ண தெரிஞ்ச உனக்கு உன் மாமா வீட்டுல உனக்கு தெரிஞ்ச அழக்க யாருமே இல்லையா? காசின்னு ஒருத்தன் இருக்காமா? அவங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் நான் பேசி பாக்குறமா. முதல்ல அவனுக்கு போனை போட்டு என்ன ஏதுன்னு விசாரி. சரிங்க. என்ன ரத்னா அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்றாரு, சொல்லுங்க ரத்னா அண்ணா. சாப்பாடு சூப்பர், பசிச்ச வயிறுக்கு விருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. யோ நன்றி எல்லாம் இருக்கட்டும் சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். முதல்ல யார் கண்ணையும் படாம கிளம்புங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். என்ன சக்தி, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர. என்னது நாளைக்கா? ஆமா, நீ என் கூட வர்ற வரைக்கும் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன். சோ இன்னைக்கு பாய். இருங்க இருங்க, இந்த பக்கம் வேண்டாம், பாத்துருவாங்க, அந்த சைடு போங்க. என்ன கொஞ்ச நேரம் வருவா இருப்பா வெயிட் பண்ணு. பர்சனல் விசிட்டா வந்துட்டு போனேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. என்னது பர்சனல் விசிட்டா? அண்ணே என்ன சொல்றான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திருட வந்தவங்கிட்ட எதுக்கு வந்தேன் கேட்டா திருட வந்தேன்னு எப்படி சொல்லுவான்? புரியாத மாதிரி தான் ஏதோ ஒண்ணு பேசுவான். நாலு போடு போட்டா தன்னால எல்லா உண்மையும் சொல்லுவான். ஐயோ சார், சார் சார் இருங்க சார், நான் சொல்றது கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஏய் சொல்றா, அங்க என்னடா சத்தம்? ஐயா என்னடா பிரச்சனை? எதுக்காக என் வீட்டுக்குள்ள நீ வந்த? ஐயோ ஆளை பார்த்தாலே மிரட்டலா இருக்காரு. அப்பச்சி கிட்ட மாட்டிக்காதீங்கன்னு சக்தி சொன்னா, இப்ப மாட்டிக்கிட்டோமே. நீ யாரு, எதுக்காக என் வீட்டுக்குள்ள இருந்து வந்தேன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு வந்திருப்பான் அப்பச்சி? திருடதான் வந்திருப்பான். அவனை புடிச்சு செக் பண்ணா வீட்டுக்குள்ள இருந்து என்ன திருடிட்டு போறான்னு தெரிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன, அவனை நல்லா சோதிச்சு பாருங்க. இவங்கிட்ட திருடிட்டு வந்த மாதிரி எந்த பொருளும் இல்ல அப்பச்சி. ஒருவேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு, திருடின பொருள் எல்லாம் வயிற்றுக்குள்ள முழுங்கிருந்தாலும் முழுங்கிருப்பான் அப்பச்சி. வயிற்றுல வீட்டுக்குள்ள வந்துட்டு போறன்னா
காரணம் இல்லாம வந்திருக்க மாட்டேன். நீ யாரு, எதுக்கு வந்திருக்கன்னு மரியாதையா சொல்லிடு. சொல்லுடா. டேய் மைதா, உள்ள போய் என் செல்லத்தை எடுத்துட்டு வாடா. உடனே எடுத்துட்டு என்ன ஒரு செல்லத்தை எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன செல்லம் அது? அப்பச்சி, இந்தாங்க நம்ம செல்லத்தை எடுத்து வந்துட்டேன், குடிங்க. இந்த துப்பாக்கி தான் இவரோட செல்லமா? குடுங்க. என் பேத்தி பேரு உனக்கு எப்படி தெரியும்?